ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் இருந்துச்சுன்னா அதை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எப்படி ஆடிஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் டைரெக்டாக நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். பட் இதில் இந்த பீட்ஸ் பிக்சர்ஸாக இருக்குது, ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த சம்ஸ்லாம் ஒர்க் புக் தேர்ட் லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அபாகஸ் புக்ஸ் ஆர் கிட் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுலேயும் ஏ பாக்ஸ் இருக்குது, பி பாக்ஸ் இருக்குது, ஏபி பாக்ஸ் இருக்குது. ஏனா இதை மட்டும் சால்வ் பண்ணி இங்கே ஃபில் பண்ணிக்கணும், பினா இதை மட்டும் சால்வ் பண்ணி இங்கே ஃபில் பண்ணிக்கணும், ஏபினா ரெண்டு ரோவையும் கம்பைன் பண்ணி பாக்ஸஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஏபி மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம் பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் இந்த ஹரிசோண்டல் லைன் இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் ஆன்சர் பாயிண்ட். இந்த ஆன்சர் பாயிண்டில் டச் ஆகியிருக்குன்னா ஆட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, இதில் இந்த ராட் ஒன் ஸ்ட்ராட், இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன் ஸ்ட்ராடுக்கு ரைட் சைட் ராட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. அதாவது இதில் பாருங்கள், இதுதான் ஒன் ஸ்ட்ராட். ஸோ இது ரைட் சைடில் வர்றது தான் இந்த ஸ்மால் லைன். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, இதுதான் ஒன் ஸ்ட்ராட். இந்த டாட் தான் இந்த ஒன் ஸ்ட்ராட். நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டென்ஸ் ராட், இந்த லைன் இந்த ராட் தான் இது. ஓகே, டென்ஸ் ராட் இது. நான் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த லைனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது ஒன் ஸ்ட்ராட், டென்ஸு ஹண்ட்ரட்ஸ்னு எடுத்துக்கக்கூடாது இல்லை. அதனால தான் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து கண்டினியூஸாக லைன்ஸ் இருக்குது, இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சின்ன லைனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ஒன் ஸ்ட்ராட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன் ஸ்ட்ராடில் 5, 6, 7, 8, 9 ஒன் ஸ்ட்ராடில் 9 பீட்ஸ் இருக்குது, 10 ஸ்ட்ராடில் 3 பீட்ஸ் இருக்குது, 39 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ 10ஸில் 3 ஆட் பண்ணிக்கணும், ஒன்ஸில் 9 ஆட் பண்ணிக்கணும், 39 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ, இங்கே சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகே, திரும்பவும் ஒன்ஸில் 9 பீட்ஸ் இருக்குது, 10ஸில் 3 பீட்ஸ் இருக்குது, அகெயின் 39 ஆட் பண்ணணும். ஓகே, அதாவது 10ஸில் 3 ஆட் பண்ணணும், 1ஸில் 9 ஆட் பண்ணணும். 10ஸில் பாருங்கள், 3 ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு, 1 பீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் 5, 3 ஸ்மால் ஃப்ரெண்ட் இஸ் 2, அந்த 2-ஐ மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10ஸில் பண்ணியிருக்கோம், அதனால் ப்ளஸ் 50 மைனஸ் 20 ஈக்குவல் டு 10ஸில் 3, அதாவது 30 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1ஸில் 9 ஆட் பண்ணணும், 1ஸில் 9 ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு, பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். 9ஸ் பிக் ஃப்ரெண்ட் 1-ஐ மைனஸ் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் ராலில் பாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1ஸில் 9 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்க்கான வீடியோ மேலே ஐகானில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ரோ 39 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி காலமில் அப்பர் பீட்டில் பீட்ஸ் டச் ஆகியிருந்ததுனா 5. ஓகே, ஸோ 1ஸில் 5 ஆட் பண்ணணும், 10ஸில் 6 ஆட் பண்ணணும். 10ஸில் பாருங்கள், 2 பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக 6 ஆட் பண்ண முடியாது, பிக் ஃப்ரெண்டும் பண்ண முடியாது, பிகாஸ் 6 பிக் ஃப்ரெண்ட் 4, ப்ளஸ் 6 டைரெக்டாக பண்ண முடியலன்னா மைனஸ் 4 பண்ண முடியாது, ஏன்னா 2 பீட்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகியிருக்கு. ஸோ காம்பினேஷன் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, காம்பினேஷன் ப்ளஸ்னா அப் டைரக்ஷன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ராலில் 100 அப், 50 அப், 5+1 ஈக்குவல் டு 6 ஆட் பண்ணுறதுனால, ஸோ அந்த 1 பீட் அப் டைரக்ஷன். ஸோ ப்ளஸ் 100 மைனஸ் 50 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 10ஸில் 6, அதாவது 60 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1ஸில் 5 ஆட் பண்ணணும், 5 பீட்ஸ் ஏற்கனவே ஆட் ஆகியிருக்கு. ஸோ 5 பிக் ஃப்ரெண்ட் 5-ஐ ரிமூவ் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் ரோவில் பாஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 10 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1ஸில் 5 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, 65 மார்க் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரோ 10ஸில் 8 பீட்ஸ் இருக்குது பாருங்கள், 5 ஆன்சர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னா 5, 5, 6, 7, 8 டென்ஸ் ராலில் இருக்கனால இது 80. ஒன்ஸ் ராலில் பாருங்கள், 5 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், இது கிடையாது. ஏன்னா நமக்கு அப்பர் பீட்டில் 1 பீட் மட்டும்தான் இருக்குது, எந்த பீட்ஸ்லாம் கண்டினியூஸாக டச் ஆகியிருக்கோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் ஸ்மால் கேப், நம்மளோட கிட்டில் அப்பர் பீட்ஸில் 1 பீட் தான் இருக்குது, அதனால் நமக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை, இந்த பீட் வராது. ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், 5, 6, 7 லோயர் பீட்ஸில் ஈச் வேல்யூஸ் 1. ஸோ 5, 6, 7 ஒன்ஸில் 7 ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10ஸில் 8 ஆட் பண்ணலாம், 10ஸில் பாருங்கள் 5 பீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஹென்ஸ் பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். 8ஸ் பிக் ஃப்ரெண்ட் 2-ஐ மைனஸ் பண்ணிக்கணும்,
previous rod la plus 100 panikkanum. So plus 100 minus 20 equal to 10s la 8, 80 add paniyaach. Next 1s la 7 add pananum. But 1s la parunga 6 beats mattum dhaan irukku, 5 6. So direct ah 7 add panna mudiyadhu, big friend apply pannalam. 7's big friend 3 a minus panikkanum, previous rod la plus 10 panikkanum. So plus 10 minus 3 equal to 1s la 7 add paniyaach. Okay, அவ்வளோதான் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஹண்ட்ரட்ஸில் டூ பீட்ஸ் இருக்குது, டென்ஸில் த்ரீ பீட்ஸ் இருக்குது, ஒன்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன் ஸ்டாரில் தான் நம்ம கேல்குலேஷனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஸோ 230 தான் இந்த சம்க்கு ஆன்சர். ரிமைனிங் சம்லெல்லாம் சால்வ் பண்ணும்போது பாருங்கள், அப்பர் பீட்டில் டூ பீட்ஸ் இருக்குது, பட் நீங்கள் ஃபைவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த பீட்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்மால் கேப் இருக்குது. அதுவும் இல்லாத நம்ம கிட்லேயும் அப்பர் பீட்டில் ஒன் பீட் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டா, ஒன் பீடை மட்டும், அப்பர் பீடில் ஒன் பீடை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா போதும். ஓகே, நவ் கிளியர் ஆல் தி வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு எயித்து சம் பார்க்கலாம். இதில் ஒன்ஸில் ஃபோர் பீட்ஸ் இருக்குது, டென்ஸில் எயிட் பீட்ஸ் இருக்குது, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். டென் ஸ்டாரில் இருக்கிறதுனால ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி. ஸோ டென்ஸில் எயிட் எயிட்டி ஆட் பண்ணணும். டென்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி எயிட்டி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்ஸில் ஃபோர் பீட்ஸ் ஆட் பண்ணணும், லோயர் பீட்ஸ் ஆன்சர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நாலு பீட்ஸு டச் ஆகியிருக்கு. ஸோ ஃபோர் ஒன்ஸில் ஃபோர் ஆட் பண்ணிக்கணும், எயிட்டி ஃபோர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோ டென்ஸில் ஒன் பீட் ஆட் பண்ணணும், ஒன்ஸில் ஃபைவ் பீட்ஸ் அதாவது ஃபிஃப்டீன் ஆட் பண்ணணும். ஓகே, டென்ஸில் ஒன் பீட் அவைலபிளாக இருக்குது, ஸோ டேரெக்டாக ஒன் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ்லேயும் ஃபைவ் பீட் அவைலபிளாக இருக்குது, அதனால் டேரெக்டாக ஃபைவ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி காலமில் ஒன்ஸில் த்ரீ பீட்ஸ் இருக்குது, டென்ஸில் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், டென்ஸில் நைன் பீட்ஸ் இருக்குது. ஸோ நைன்டி த்ரீ ஆட் பண்ணணும், அதாவது டென்ஸில் நைன் ஆட் பண்ணணும். பட் டென்ஸில் எல்லா பீட்ஸுமே ஆட் ஆகியிருக்கு. நைன்ஸ் பிக் ஃப்ரெண்ட், ஒன்னை மைனஸ் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் ரோலில் பாஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டென் ஈக்குவல் டு டென்ஸில் நைன் நைன்ட்டி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்ஸில் த்ரீ ஆட் பண்ணணும், ஒன்ஸ்லேயும் எல்லா பீட்ஸுமே ஆட் ஆகியிருக்கு. ஸோ த்ரீஸ் பிக் ஃப்ரெண்ட், செவனை மைனஸ் பண்ணிக்கணும், ஃபைவ் சிக்ஸ் செவன். த்ரீஸ் பிக் ஃப்ரெண்ட் செவனை மைனஸ் பண்ணியாச்சு, ப்ரீவியஸ் ரோடில் ப்ளஸ் டென் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் டென் மைனஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸில் த்ரீ ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நைன்டி த்ரீ ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரோ டென்ஸில் எயிட் பீட்ஸ் ஆட் பண்ணணும், ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஒன்ஸில் சிக்ஸ் பீட்ஸ் ஆட் பண்ணணும், ஃபைவ் சிக்ஸ். டென்ஸில் எல்லா பீட்ஸுமே ஆட் ஆகியிருக்கு ஏற்கனவே. ஸோ எயிட்ஸ் பிக் ஃப்ரெண்ட் டூவை மைனஸ் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் ராடில் ப்ளஸ் ஹண்ட்ரட் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு டென்ஸில் எயிட், அதாவது எயிட்டி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்ஸில் சிக்ஸ் பீட்ஸ் ஆட் பண்ணணும், இங்கே பீட்ஸ் இருக்குது, ஸோ டேரெக்டாக சிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைவ் சிக்ஸ். ஸோ ஒன்ஸில் சிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, எயிட்டி சிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நவ் த ஆன்சர் இஸ் ஹண்ட்ரட்ஸில் டூ பீட்ஸ் இருக்குது, டென்ஸில் செவன் பீட்ஸ் இருக்குது, ஃபைவ் சிக்ஸ் செவன். ஒன்ஸில் எயிட் பீட்ஸ் இருக்குது, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் தான் இந்த சம்க்கு ஆன்சர். ரிமைனிங் சம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.